ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோட்ல நாம பார்க்க போற அடுத்த படம் 18 பேஜஸ். தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சூரிய பிரதாப். இந்த படத்துக்கு ரைட் பண்ணியிருக்கிறது நம்ம புஷ்பா படத்தோட டைரக்டர் சுகுமார். இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட ஹீரோ வந்துட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இருக்கிற ஆப்பை விட பல மடங்கு அட்வான்டேஜ் உள்ள ஒரு ஆப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னோட ஃப்ரெண்டு சராயு அப்படிங்கிறவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஆக்சிடென்ட்ல அவருக்கு ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரி யாருன்னா ஹீரோயின் எழுதிட்டு போன டைரி. அந்த டைரியை வச்சுட்டு அந்த டைரியில அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோ ரியாக்ட் பண்றாரு. கடைசியில அந்த ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு சில படங்கள் அப்படியே கிளவுட் பாசிங் ஆச்சு. என்னென்ன படம் அப்படின்னா துல்கர் சல்மான், பார்வதி நடிச்ச சார்லி அப்படிங்கிற படமும், சூர்யா நடிப்பில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த கஜினி படமும், இப்ப ரீசெண்டா வந்த சீதாராமம் அப்படிங்கிற படமும் தான் எனக்கு கொஞ்சம் லைட்டா கிளவுட் பாசிங் ஆச்சு. பட் கண்டென்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே புதுசு. ஸ்கிரீன் பிளே வைஸ் தான் எனக்கு இந்த மூணு படங்களும் கோஇன்சிடென்ட் ஆச்சு. கண்டென்ட் வைஸ் இந்த படம் ரொம்ப ரொம்ப புதுசு. இந்த படத்துல ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து செல்போனே யூஸ் பண்ணாம அவ்வளோ அழகா கியூட்டா அனுப்பமா வந்துட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நிகில் வந்துட்டு அனுப்பமா எப்படியெல்லாம் வந்து டைரியில் ஃபில் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற விஷயத்தில் நிகில் அத்தனை விதத்தையும் தூக்கி சாப்பிட்டார்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் அனுப்பமாவோட போர்ஷன், அதாவது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்துட்டு எப்படி இருக்குன்னா அது தனி விஷுவலாக இருக்குது. ப்ரெசண்டில் இருக்கிற நிகிலோட பர்ஃபார்மன்ஸ் வந்தீங்கன்னா அதுவும் தனியாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபர் வசந்த் வந்துட்டு சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆர்ட் ஒர்க்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இந்த படத்தில் ஹீரோயினுக்கு ஒரு கொள்கை இருக்கும், என்னென்னா ஒரு ஒரு உயிரை வந்துட்டு கொன்னா அதை சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரியில் எழுதி வச்சுருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு உடனே கொசு அடித்து டக்குன்னு வாயில் போடுற சீன்லாம் தேட்டரில் அப்படியே ரொம்ப கலகலப்பாக இருந்துச்சு. அப்புறம் ஹீரோயினுக்கு ஒன்று அப்படின்னா டைரியில் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா ரியல் லைஃப்பில் ஹீரோ வந்துட்டு ரொம்பவே பதறாரு. அதாவது ஒருத்தரோட கொள்கை பிடிச்சி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட எண்ணங்கள் மட்டுமே போதும், அவங்க ஃபிசிக்கலாக அவங்க கண்ணு முன்னாடி நிற்கிறாங்களா என்ன எதுவும் தேவையில்லை. உதாரணத்துக்கு ஒரு ரசிகன் வந்துட்டு ஒரு கலைஞனை பார்த்து அவ்வளோ மெய்சில் இருக்கிறான்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் காரணம். இந்த படத்தில் நிகிலோட ஃப்ரெண்டாக சராயு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் சப்பியாக அழகாக க்யூட்டாக திருச்சிற்றம்பலம் படத்தில் வர நித்யா மேனன் மாதிரி அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களே இந்த படத்தில் காமெடியும் நிறைய பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த என்னடா வின்டர் சீசனில் இந்த மாதிரி ஏசியெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதுக்கு அவங்க கமெண்ட் கொடுப்பாங்க பாருங்கள். ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு நந்தினியோட டைரியில் டிசம்பர் மாதம், அதாவது அவ்வளோ கனெக்ட் பண்ணிக்கிறார் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட டைரியை வந்துட்டு ரொம்பவே ரியல் லைஃப்பில் ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்கிறார். இந்த படத்தில் கிளைமேக்ஸ் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு டக்குன்னு பிடிக்காமல் நவீன் வந்துட்டு கொஞ்சம் எடிட்டிங் பண்ணியிருக்கலாம். நவீன் என்ன பண்ணியிருக்காருன்னா படம் ஃபுல்லாக சூப்பராக எடிட் பண்ணிவிட்டு கிளைமேக்ஸ் வந்துட்டு எதெல்லாம் ஒமிட் பண்ணாரோ அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் மியூசிக் பார்த்திங்கன்னா கோபி சுந்தர் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் சும்மா தூள் பறக்குது. ஒரு பயங்கரமான ஃபீல் குட்டான மூவியாக இருக்குது. இவரோட சாங் வந்து பேக்ரவுண்டில் கேட்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த படத்தில் சிம்பு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு ரொம்பவே அற்புதமாக ப்ளே ஆகிருக்குன்னு நான் சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது, என்கேஜிங்காக இருக்குது அந்த சிம்பு பாடின சாங். கண்டிப்பாக ஒருத்தர் வந்து செல்ஃபோனை யூஸ் பண்ணாமல் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் தான் முக்கியம், மனுஷங்களை பார்க்குறதில்ல செல்ஃபோனை தான் பார்க்குறோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபீலை தரும். அதுக்கு கண்டிப்பாக இந்த படக்குழு ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் வாட்ச் பண்ண வேண்டிய படம். தெலுங்கில் தான் ஓடிட்டுருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பிடிக்கலை அப்படிங்கிற காரணத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிக்கலைன்னா டிஸ்லைக் போடுங்க. தேங்க்யூ, வணக்கம்.